ஸ்டீல் விண்டோஸ் மக்களை பார்த்து சொல்லுங்க, பேசிக்கிட்டே நீங்க மர டோர்ல தட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டீல் டோரா? ஆமா. என்ன சொல்றீங்க, நம்பவே முடியல. அப்படியே பாக்குறதுக்கு ஒரு முழு மரத்துல செஞ்ச மாதிரியே இருக்கு. கால்வனைஸ்டு அயன்ல பண்ணிருக்காங்க. இங்க காட்டுங்க, 70 mm திக்னஸ் இருக்காங்க. லாக் கண்ட்ரோல்ல இவ்ளோ இது பாருங்க, டோருக்கு இல்ல மரம், பெரிய மரம், அது அப்படியே இருக்கு. டிசைனும் ஹோல் செட்டும் சேர்த்து லாக் செட்டுக்கு வாரண்டி. கஸ்டமரோட சேஃப்டிக்காக தான் இந்த கீ கொடுப்போம். அதனால துரு பிடிக்கவே பிடிக்காது. துரு பிடிக்காதுங்கறத மக்கள் பார்த்து. கண்டிப்பா சார். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்கிற என்கே டோர்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு பிரபலமான ஒரு டோர் ஷாப்புங்க. பக்கத்துல ஓனர் இருக்காரு. ஒன்னு ஒன்னா டோர்ஸை பத்தி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெள்ள தெளிவான டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோல இருக்க போது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல்லா வந்து ஸ்டீல் டோர், ஸ்டீல் விண்டோஸ். மக்களை பார்த்து சொல்லுங்க, ஸ்டீல் டோர், ஸ்டீல் விண்டோஸ் மட்டும் தான் சார் பண்றோம். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எவ்வளவு? எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா சார், ஸ்டீல் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 2019 நீங்க அலைவா பேசிக்கிட்டே நீங்க மர டோர்ல தட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாக்கறது ஸ்டீல் டோர் தாங்க. ஸ்டீல் டோர்? ஆமா. என்ன சொல்றீங்க, ஸ்டீல் டோர்? ஸ்டீல் டோர் தாங்க. இது ஸ்டீல் டோர்? ஆமாங்க, எல்லாமே ஸ்டீல் டோர் தாங்க. என்ன நம்பவே முடியல, அப்படியே பாக்குறதுக்கு ஒரு முழு மரத்துல செஞ்ச மாதிரியே இருக்கு. ஆனா ஸ்டீலுங்கறீங்க, ஸ்டீலுங்கறத ப்ரூஃப் பண்ணி காமிங்க. இந்த பாருங்க, இதா சார் ஸ்டீல். ஃப்ரேம்ல தான் ஸ்டீல் சவுண்ட் வரும். கால்வனைஸ்டு அயன்ல பண்றது சார் ஸ்டீல். கால்வனைஸ்டு அயன்ல பண்ணிருக்காங்க, நல்லா பாருங்க. ஓகே ஓகே. ஸ்டீல் டோர் வாங்குறதுனால என்ன நமக்கு பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் வந்து செலவு வந்து ரொம்ப கம்மிங்க. செலவு கம்மி கம்மி. ஓகே. ரெண்டாவது அலைச்சல் கிடையாது. ஓகே. பாதுகாப்பு அதிகம். பாதுகாப்பு மூணு சார் அதுல மெயின். மக்கள் என்ன நினைப்பாங்க, மர டோர் திக்கா இருக்கு, இவ்வளவு மொத்தத்துக்கு இருக்கும், 1 inch இருக்கும். ஸ்டீல் டோரை பொறுத்த வரைக்கும் மெல்லிசா தானே இருக்கும் அப்படிங்குவாங்க. அதுல எப்படி குவாலிட்டின்னு கேட்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 70 mm திக்னஸ் இருக்காங்க. அப்புறம் ஓகே ஓகே ஓகே. இந்த கீயை போட்டுட்டீங்கன்னா இந்த கீ அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது சார். ஒர்க் ஆகாது. ஆமா. இப்ப வீட்டுல உள்ளவங்க 4 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு கீ எடுத்துட்டு போயிக்கலாம். இந்த ஒரு மாடல் மட்டும்தான் இருக்கா இல்ல வேற மாடல் இருக்கா? எங்கள்ட்ட வந்து சார் இப்ப வந்து கையில வந்து ஒரு 15 மாடல் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்ல இருக்கு சார், அவைலபிளா இருக்குங்க. இந்த 15 மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மாடல் வந்து ரூம் டோர்ஸ் இருக்கு சார். ரூம் டோர்ஸ் இருக்கு. ரூம் டோருக்கு மட்டும் ஒரு 12 மாடல் இருக்குங்க. இந்த 12 மாடல்லயுமே வந்து லெப்ட் ஓபன், ரைட் ஓபன் எல்லாம் கிடைச்சிருங்க. ரூம் டோர் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சார் 5 inch வால் கவரேஜ் சார். 5 inch வாழ்க்கை ரூமுக்கு வந்து அதிக பர்பஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா மரம் வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் வரும், மெயின் நிலை தான் பெருசா இருக்கும் நினைப்பாங்க.
அதுக்கான இதை அதே ஃப்ரேம் செட்டப்ல அப்படியே ரூமுக்கு கொடுத்துறோம். புரியுது புரியுது. இது வந்து என்ட்ரிங்கிறதுனால என்ட்ரி எப்பவுமே பிரம்மாண்டமாங்கிறதுனால சேஃப்டியும் அதிகமா தேவைப்படுங்கிறதுனால இது கொடுத்துருக்கோம். பட் ரூம் டோருங்கிறப்ப அந்த அளவுக்கு இது கிடையாது, அதுக்கு டீசெண்டா சிம்பிளா இருந்தாதான் சார். ஓகே, இப்போ நிலவுங்கிறப்போ சிம்பிள்ன்றீங்க, கதவோட ஸ்ட்ராங் சிம்பிளா தான் இருக்குமா? அதான் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க சார். தட்டி காம் ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. என்னதான் போட்டு தட்டினாலுமே ஒண்ணுமே ஆகாதுங்க. ஸ்டீல் டோர்னா சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க, மர டோரோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க வீட்டுல வந்து மர டோர் ரொம்ப ரொம்ப வருஷம் இருக்கு, ஒண்ணுமே ஆகல. ஸ்டீல் டோர் வாங்கி துருப்பிடிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸ்டீல் டோர்ல துரு பிடிக்காது சார். எப்படி சொல்றீங்க? எல்லாமே கேல்வனைஸ்டு அயன் சார். இது கேல்வனைஸ்டு அயன் ஜிம்பாங்க. பொருள் வந்து சைனாவில இருந்து கண்டெய்னர்ல சார் வருது. கெட்டாவிஸ் வந்து கேரளா சார். கேரளாவில ஸ்டாக் பாயிண்ட் இருக்குங்க, ஒரு நாலு குடோன் இருக்கு, ஒரு 15,000 டோர் வந்து பிசிக்கல் ஸ்டாக் இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. அங்க இருந்து தான் நமக்கு எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்றாங்க. இந்த கிரெயின்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. அவங்கள்ட்ட நேரா உட்காந்து இது ஒரு 10 கலர் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரிஜினல் கலரை கொண்டுருவாங்க. அவன் கொடுக்கல நம்ம பண்ண மாட்டோம் சார். நம்ம என்ன டேஸ்ட் கொண்டு வர முடியுமோ, இங்க தமிழ்நாட்டுல நம்ம கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி எல்லாம் விரும்புறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கு தகுந்த இந்த செக்ஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்துருக்கோம். எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி அது எல்லாம் அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதா, டோர் எல்லாம் இருக்கா, எது புல்லட் போல்ட் இருக்குதா, ஹேண்டில் இருக்குதா, எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா பேக் பண்ணி தான் டீலருக்கே கொடுக்குறாங்க. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மாத்தி கொடுப்பீங்களான்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க. என்னால வந்து நான் டைரக்டா வந்து பார்சல் வச்சேன்னா நான் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாதுங்க. பார்சல்ல ஒரு தூக்கி போட்டுவாரு, டோர் டேமேஜ் ஆயிடும், அது கம்பெனி பொறுப்பேற்றுக்காது, எந்த கம்பெனிக்காரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. நம்மளோட பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து வெஹிக்கிள் மூலியமா தான் டிராவல் பண்ண சொல்லி கொடுப்போம். இப்ப எனக்கு ஒரு லாங்ல இருக்காங்க சார், இப்ப நீங்க ஏதோ ஒரு ஊர் கேட்பீங்க, எனக்கு அந்த ஊருக்கு பொருள் போகுமான்னு கேட்டா அந்த ஊருக்கு போற வண்டியை பார்த்துதான் சார் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். என்ன சொல்றோமோ அது அப்படி நேராவே ஒரு கதவை பாக்குறேன்னா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஸ்டிக்கரிங் ஒட்டி பிராண்டுங்கிறாங்க, அது எப்படி ஸ்டிக்கர் எடுத்தா வேற பேர் இருக்கும் சார்? ஸ்டிக்கர் எடுத்தா வேற பேர் இருக்கும். கதவுலயே மேனுபேக்சரிங் பண்ணும் போது இம்போஸ் பண்ணிருந்தா மட்டும்தான் பிராண்டு. ஹேண்டில் வரைக்கும் இம்போஸ் பண்ணிருக்காங்க, ஹேண்டில் வரைக்குமே இம்போஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸ்டில் லாக் பொறுத்த வரைக்கும் எதுவுமே பயப்படாதீங்க, லாக் செட்லயும் இம்போஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, முக்கியமா மெயினா டோருக்கு மட்டும் வாரண்டி கேரண்டி கிடையாது, லாக்குக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சிலிண்டருக்கு ரெண்டுக்குமே சேர்த்து தான் கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற டோரை கம்பேர் பண்றப்ப ஒரு 1500 ரூபீஸ் வந்து ரைஸா இருக்குங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இப்ப டோர் போட்டு தராங்கன்னா ஒரு 200 வந்துருப்பாங்க, பாப்பாங்க எங்க சார் வாங்கினீங்க, என் கே டோஸ்ல வாங்கின அப்படிம்பாங்க. எப்படி சர்வீஸ் இருக்கு முத கேள்வி அவங்க கேக்குற க்வெஸ்சன், சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. டோர் நல்லா இருக்குங்கிறது எல்லாரும் விரும்பிடுவாங்க சார். சர்வீஸ பத்தின்னு கேக்குறப்ப இல்ல சார் அவங்க சொன்ன உடனே வந்து எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுதான் மெயின். சர்வீஸ் நம்மள்ட்ட பேடா போயிடுச்சுன்னா நடக்காது, நடத்தவே முடியாது. ஜன்னலும் பண்ணி ஜன்னல் சார், ஜன்னலுக்கு வந்து சார் நம்ம சைட்ல வந்து அளவெடுத்தோம்னாக்க ஒரு 25 days டைம் ஆகும். 25 days ஏன்னா அது வந்து கட்டிங் பண்ணிட்டு வீட்டுக்காக இந்த கீயை போடும் போது என்ன ஆகும், இந்த கீ சேல் இழந்துரும்.
அதை முக்கியமா தெளிவா சொல்லிடுங்க. ஏன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா டெக்னீஷியன் கையில ரெண்டு கீ இருக்குன்னா டெக்னீஷியன் வந்து திறந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி டோர் ஃபிட் பண்ணி முடிச்ச உடனே டெக்னீஷியனுக்கு நீங்க தான் வீட்டு உடனே உங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு. சரி, ஃபோக்கஸ் வைங்க. தற்காலிகமா யூஸ் பண்றக்கூடிய கீ தான் சார் இது. ஓகே, கிரக பிரவேசம் பண்றப்ப நீங்க இந்த கீயை போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னாக்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆக்டிவேட் பண்ணு சார். ஃப்ரண்ட்ல மட்டும் போட்டுட்டு பண்ணக்கூடாதுங்க. இந்த சிலிண்டர் வந்து ரெண்டு பக்கமும் கீ போடலாம் சார். ஓகே ஓகே, இந்த கீயை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு தான் ஆக்டிவேட் பண்ணணும். பண்ணிட்டோம்னா இந்த கீ வந்து ஒர்க் ஆகாதுங்க. ஒர்க் ஆகாது, அதுக்கப்புறம் என்னதான் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. கீழ வந்து ஒரு நீங்க சொல்ற டோரே ஒரு 20,000 சொல்றாங்க, நம்ம 21,000 சொல்றோம். அந்த டோரை ஏன் வாங்கணும், இந்த டோரை ஏன் வாங்கணும்? கரெக்டான குவெஸ்டின் சார். நான் வந்து ஃப்ரேம்ல சொல்லாம நீங்க ஒரு மைண்ட் இருப்பீங்க, வீட்டுக்கு போனது அப்புறம் பார்த்தா அங்க 4-5 ஃப்ரேமா இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க கஸ்டமர், என்ன சார் இது சின்னதா கொடுத்துட்டீங்கன்னாக்க சார் நீங்க கேட்கலாம் சொல்லுறேன். ஓகே, இது இன்னொன்னு சொல்லிடுவாங்க, அந்த நிலைக்கு அதான் சார் கரெக்டா இருக்கும். அதான் அமைப்பு என்னோட வீடியோ எல்லாமே நீங்க பாத்துருப்பாங்க. கஸ்டமர்ஸ் அதெல்லாம் எனக்கு இன்னமும் சப்போர்ட்ல இருக்கு. நாலு பிராஞ்ச் காரணம் என்னன்னா, நான் வீடியோல பேசுறது கரெக்டா கஸ்டமர் வந்து பாப்பாங்க, புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் என்ன பேசுறனோ அது இங்க ஷோரூம்ல இருக்குங்க. இல்லாத பொருளை வச்சு நாங்க பேச மாட்டோம். ஓகே, இப்போ 500,000 கூட போகுதுனாக்க உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த நிலையோட சைஸ கம்மி பண்ணிடுவாங்க, குவாலிட்டிய கம்மி பண்ணிடுவாங்க. இது கண்டுபிடிக்க முடியாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஒரே மாதிரி சீட் திக்னஸ் தான் போடுறோம். இந்த ஒரே மாதிரி ஒரே சீட் திக்னஸ் தான் மெயின் டோருக்கு என்ன சீட் திக்னஸ் போடுறோமோ அதேதான் ரூமுக்கும் போடுறோம்ங்க. இந்த மெயின்ல என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் தான் அதே பேக்லயும் போடுறோம். இந்த சீட் திக்னஸ் பாருங்க, இங்க என்ன சீட் திக்னஸ் இருக்குதோ அதுதான் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஓகே, சூப்பர். அதனாலதான் வந்து நம்மள்ட்ட சார் ஒரு 1,000 ரூபாய் கூட இருக்கிறது மெயின் ரீசன் இதுதான். ஓகே, ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சிருவாங்க, ஃப்ரண்ட்ல மட்டும் டிசைன் இருந்தா போதும்னு சொல்லி பேக்ல பிளைனா விட்டுருவாங்க. அது பண்ண மாட்டாங்க சார். நம்ம பண்ண மாட்டோம். நம்ம டோர்ல எல்லாத்துலயுமே அது மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பாத்துருந்திருப்பீங்க. ஏ டு இஜ் வீடியோஸ் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படலனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரியான வீடியோக்கள் நீங்க ரெகுலரா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பை.